கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஏ வி ராஜா அவர்கள் வந்து த்ரிஷா பத்தியும் கருணாஸ் அவர்களை பத்தியும் ரொம்ப அவதூறா ஒரு சில விஷயங்கள் பேசியிருந்தாரு அண்ட் அந்த விஷயங்கள் எல்லாம் சோசியல் மீடியால பயங்கர வைரலா பரவிட்டு இருந்துச்சு அண்ட் அந்த விஷயங்களை தொடர்ந்து த்ரிஷா அவர்கள் அதுக்கு ரியாக்ட் பண்ணியிருந்தாங்க அவங்க பயங்கரமான ஒரு கோவத்துல இருந்தாங்க அண்ட் அவங்க வந்து இப்போ ஏவி ராஜா அவர்கள் மேல ஒரு டிஃபர்மேஷன் கேஸும் ஃபைல் பண்ணி இருந்திருக்காங்க ஸோ அதனை தொடர்ந்து இப்போ கருணாஸ் அவர்களும் அதுக்கு ரியாக்ட் பண்ணி இருந்திருக்காரு ஸோ கருணாஸ் அவர்கள் போலீஸ்ல ஒரு கேஸும் ஃபைல் பண்ணி இருந்திருக்காரு இந்த மாதிரி வந்துட்டு நான் ஒரு நடிகர் நடிகர் சங்கத்துல வந்து துணை தலைவர் அப்படின்ற ஒரு பதவியில இருக்கேன் முன்னால் எம்எல்ஏவா இருந்திருக்கேன் அண்ட் ஒரு கட்சிக்கு தலைவராகவும் இருந்துகிட்டு இருக்கேன் இந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் இப்படி என் மேல ஒரு தவறான அலிகேஷன் எடுத்து வைக்கிறது வந்துட்டு ரொம்ப தவறா இருக்கு அண்ட் அது மட்டும் இல்லாம என்னோட பர்சனல் லைஃப்லயுமே வந்து இது பயங்கரமா பாதிக்குது ஏன் மேல நம்பிக்கை நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க அவங்களுக்கு எம்எல்ஏ இருக்கக்கூடிய நம்பிக்கைகளும் கொஞ்சம் குறையுது அது மட்டும் இல்லாம என்னையும் த்ரிஷா அவர்களையும் இந்த மாதிரி வச்சு பேசுறது ரொம்ப மோசமான ஒரு விஷயம் இதை நான் வன்மையா கண்டிக்கிறேன் இதை வந்து ஏ வி ராஜா அவர்கள் எம்எல்ஏ இருக்கக்கூடிய வன்மத்தை வந்து இது மாதிரி காட்டியிருக்காரு இதனால வந்து ஏ வி ராஜா அவர்கள் மேல கண்டிப்பா ஆக்ஷன் எடுத்தாகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம என்னை பத்தி நிறைய தவறான நியூஸ் வந்து நிறைய யூடியூப் சேனல்ஸ் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் அதையும் வந்து ரிமூவ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன் இந்த மாதிரி கருணாஸ் அவர்கள் வந்து அவர் கேஸை ஃபைல் பண்ணி இருந்திருக்காரு ஏவி ராஜா அவர்கள் வந்து பகிரங்கமாக ஒரு மன்னிப்பு கேட்டிருந்தாலும் அவர் செஞ்ச விஷயம் வந்து ரொம்ப தவறான ஒரு விஷயம் இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து அவர் செஞ்சிருக்க கூடாது அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க அண்ட் நிறைய பேர் வந்து இது எப்படி பாக்குறாங்க அப்படின்னா ஏவி ராஜா அவர்கள் வந்து அவருக்கு ஒரு பப்ளிசிட்டி தேவை ஸோ அதனால வந்து இது ஒரு நெகட்டிவ் பப்ளிசிட்டியா அதை வந்து இது கிரியேட் பண்ணிக்கிட்டாரோ அப்படின்ற மாதிரி நிறைய பேரும் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ நம்ம எல்லாம் இருந்து பார்ப்போம் இந்த விஷயம் வந்து என்ன மாதிரி போக போகுது அண்ட் ஏவி ராஜா அவர்கள் இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்க அப்படின்றத ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம வீட்டாக்கி சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பிலை தட்டி விட்டுருங்க